வணக்கம். சில ஆண்களுக்கு அவர்கள் என்னதான் முயற்சி செஞ்சு பார்த்தாலும் மீசை தாடி அப்படிங்கிறது வளரவே வளராது. ஆண்களுக்கு அழகு சேர்ப்பது மீசை மற்றும் தாடி இரண்டும் தான். அதனால் மீசை தாடி எனக்கு வளரலன்னு கவலைப்படுறவங்க இனி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காகவே இந்த பதிவில் மீசை தாடி வளர்வதற்கு சூப்பர் டிப்ஸ் சொல்ல போகிறோம். இந்த டிப்ஸை தினமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மீசை மற்றும் தாடி மிக எளிதாக வளர ஆரம்பிச்சிடும். வாங்க டிப்ஸ்க்குள்ளே போகலாம். தாடி வளர்றதுக்கு ஆமணக்கு எண்ணெய் நம்ம உபயோகப்படுத்தலாம். அதாவது மீசை மற்றும் தாடி வளரலை அப்படின்னு சொன்னால் இரவு தூங்குவதற்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை நன்றாக கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணீரில் முகத்தில் ஆவி பிடிக்கணும். முகத்தில் ஆவி பிடிச்சதுக்கப்புறமா முகத்தை நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு ஆமணக்கு எண்ணெயை மீசை மற்றும் தாடி வளர்கிற இடத்துல தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணணும். அதுக்கப்புறமா இரவு முழுவதும் வச்சிருந்து மறுநாள் காலையில் முகத்தை குளிர்ந்த நீரால் கழுவி வந்தால் கண்டிப்பாக மீசை மற்றும் தாடி வளர ஆரம்பிச்சிடும். மீசை வளர்கிறதுக்கு கரஞ்சீரக எண்ணெயும் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது. அதனால் தூங்க போகிறதுக்கு முன்னாடி முகத்தில் நீராவி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா காட்டன் துணியால் முகத்தை சுத்தமாக தொடச்சிடுங்க. இந்த கரஞ்சீரகம் எண்ணெயை மீசை மற்றும் தாடி வளர்கிற இடத்துல தடவி இரவு முழுவதும் வச்சிருந்துட்டு மறுநாள் காலையில் குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவவும். இந்த முறையையும் தினமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். முடி வளர்ச்சியை தூண்டுவதற்கு அதிக அளவு விளக்கெண்ணெய் பயனுள்ளதாக இருக்குது. அதனால் தூங்குவதற்கு முன்னாடி விளக்கெண்ணெயை தடவி மறுநாள் காலையில் முகத்தை குளிர்ந்த நீரால் கழுவணும். இந்த முறையை தினமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். தாடி வளர்கிறதுக்கு ஆமணக்கு எண்ணெய் அப்புறம் ஆலிவ் ஆயில் ரெண்டையும் ஒன்றாக கலந்து இரவு தூங்கும்போது தடவிட்டு மறுநாள் காலை குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவணும். அதே மாதிரி தாடி வளர்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வெங்காயத்தை அரைத்து சாறு எடுத்துக்கணும். அவற்றில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணெய், ஒரு விட்டமின் இ மாத்திரை, அப்புறமா கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூன், இதெல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கணும். இந்த கலவையை இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி முகத்தில் தடவிட்டு மறுநாள் காலை குளிர்ந்த நீரால் முகத்தில் கழுவணும். இதை தொடர்ந்து 10 நாட்கள் வரைக்கும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முகத்தில் மீசை மற்றும் தாடி வளர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மீசை தாடி சீக்கிரம் வளர்கிறதுக்கு உணவு முறைன்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். குறிப்பாக தினமும் மீன், முட்டை, பால் இதெல்லாமே அதிக அளவு உணவில் சேர்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு சில லவங்கப்பட்டைகளை எடுத்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக எலுமிச்சைச்சாறு சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இந்த பேஸ்ட்டை நம்ம தாடி வளர்கிற இடத்துல தடவி 20-25 நிமிடங்கள் அப்படியே வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த அதிகபட்சம் இந்த செயல்முறையை வாரத்திற்கு 2 முறையாவது நம்ம செஞ்சோம் அப்படின்னா தாடி வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தையும் நம்ம உபயோகப்படுத்தலாம். தாடி மீசை வேகமாக வளரணும்னு நினைக்கிறவங்க இந்த சின்ன வெங்காயத்தின் சாறை மீசை அப்புறம் தாடி வளர்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு வந்தால் ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.